அலகு 6, நுண்ணறிவும் ஆக்கத்திறனும், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. உள்ளடக்கம்: இவ்வுலகில் நுண்ணறிவும் அதனை அளவிடுதலும். பாடம் 14, ஆக்கத்திறன் மற்றும் தனியாள் வேற்றுமைகள். பாடம் 15 என்னும் இரு பாடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நுண்ணறிவு என்பதன் பொருள் அதன் தன்மை குறித்து விவரிக்கும் பல்வேறு கொள்கைகள், நுண்ணறிவை அளவிடும் வழிமுறைகள் ஆகியவற்றை பற்றி பாடம் 14 விளக்குகிறது. பாடம் 15 ஆக்கத்திறன், அதன் பண்புகள், ஆக்க சிந்தனையின் படிநிலைகள், ஆக்கத்திறனுக்கும் நுண்ணறிவுக்கும் இடையேயான வேறுபாடுகள், மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்த்திடும் வழிமுறைகள், தனியாள் வேற்றுமை என்பதன் பொருள், பல்வகை தனியாள் வேற்றுமைகள், ஆசிரியர் தனியாள் வேற்றுமை பற்றி அறிந்திருத்தலின் அவசியம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பாடம் 14, நுண்ணறிவும் அதனை அளவிடுதலும். அறிமுகம்: மனிதர்கள் விலங்குகளிலிருந்து பல்வேறு வகைகளில் மாறுபட்டு மேம்பாட்டுடன் திகழ்வதற்கும் தனித்தன்மைகளுடன் விளங்குவதற்கும் அடிப்படை காரணம் நுண்ணறிவும் அதனால் வெளிப்படும் புத்திசாலித்தனமுமே என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. பல்வேறு தகவல்களை அறிந்திருத்தல், பள்ளி கல்வியில் அடைவு தேர்ச்சி, தொழில் திறன், சமூக பொருத்தப்பாடுடைய நடத்தையை பெற்றிருத்தல் ஆகியவை நுண்ணறிவு என்ற கருத்தின் சில முக்கிய கூறுகளாக கருதப்படுகின்றன. உளவியலாளர்கள் நுண்ணறிவை நம்பகத்தன்மையோடு அளவிடும் வழிமுறைகளை உருவாக்கியிருந்த போதிலும் நுண்ணறிவின் தன்மை பற்றி உளவியல் அறிஞர்களிடையே ஒத்த கருத்து காணப்படுவதில்லை. இதற்கு முக்கிய காரணம் மனித பண்புகளான உயரம், எடை, பார்வை திறன், கேட்கும் திறன் போன்றவற்றை அளப்பதை போன்று நுண்ணறிவு என்ற பண்பை அளவிட முடியாததே. நுண்ணறிவின் தன்மையை நுண்ணறிவு மிக்கவர்கள் வெளிப்படுத்தும் அக புற நடத்தைகளிலிருந்தே ஊகிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவரது கற்றல் திறன் புது நிலைகளுக்கு தகுந்தமாறு தமது நடத்தையை அமைத்துக் கொள்ளும் திறன், சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் போன்றவற்றை கணிப்பதன் மூலம் நுண்ணறிவை மதிப்பிட வேண்டியிருக்கிறது. நுண்ணறிவு என்பதன் பொருள் நுண்ணறிவின் தன்மையை பற்றி உளவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு முன்மொழியப்பட்டுள்ள கருத்துக்களை 3 பிரிவுகளாக கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். 1, சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தனது நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறன். 2, நுண்ணறிவு பற்றி இன்னொரு வகையான வரையறைகள் கற்கும் திறனை வலியுறுத்துகின்றன. இவ்வணுகுமுறைப்படி ஒருவர் பெறக்கூடிய கல்வி அறிவு அளவை வைத்து நுண்ணறிவு தீர்மானிக்கப்படுகிறது. நுண்ணறிவு மிக்கவன் மிக வேகமாகவும் அதிகமாகவும் கற்று தனது செயல்பாடுகளை அனுபவத்தையும் பெருக்கிக் கொள்கிறான். 3 வகை வரையறைகள் நுண்ணறிவு என்பது கருத்தியல் சிந்தனை திறன் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அதாவது சொற்கள், எண்கள், குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி கருத்தியல் நிலையில், அதாவது புலன்காட்சியின்றி சிந்திக்கும் ஆற்றல் நுண்ணறிவு ஆகும். மேற்கூறப்பட்ட 3 வகை நுண்ணறிவு வரையறைகளும் வெவ்வேறானவை போன்று தோன்றினாலும் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவையே. கற்றல் என்பதன் நோக்கமே புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பொருத்தமான நடத்தையை உருவாக்கிக் கொள்வதே. அதே போன்று குறியீடுகளையும் கருத்துக்களையும் கையாளும் திறன் மேம்பட்ட கற்றலுக்கு வழிவகுக்கிறது. நுண்ணறிவு என்பதன் வரையறை: ஸ்டொடார்ட் என்பவர் கூற்றுப்படி நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி மனவீழ்ச்சி குறுக்கீடுகளையும் அவற்றை தொடர்ந்து நிகழ்ந்த ஒருவனுக்கு உதவும் ஆற்றலாகும். 2, மிகவும் விரிவான, பெரும்பாலானவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு பற்றிய வரையறை வெஸ்லர் என்பவரால் கீழ்கண்டவாறு முன்மொழியப்பட்டது: நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றலே நுண்ணறிவு. 3, ஆல்ஃபிரட் பீனே என்பவர் புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவினுள் அடங்கியுள்ளன என்கிறார். நுண்ணறிவாளரின் பண்புகள்: 1, நுண்ணறிவுள்ள ஒருவன் எளிதாகவும் விரைவாகவும் கற்க முடியும். 2, நுண்ணறிவுள்ள ஒருவன்
பொருத்தப்பாடுடைய நடத்தையுடனும் தனது பிரச்சனைகளை எளிதாகவும் விரைவாகவும் எந்நேரத்திலும் தீர்த்துவிடக்கூடிய ஆற்றல் உள்ளவனாகவும் இருப்பான். 3. கடினமான சிக்கலான செயல்களையும் சிக்கனத்துடனும் வேகமாகவும் செய்து முடிப்பான். 4. தான் நாடி அடைய விழையும் இலக்குகளுக்கு தகுந்தபடி தனது நடத்தையை மாற்றியமைக்கும் திறன் மிகுந்து காணப்படுவான். 5. இத்தகையோரது நடத்தை பொதுவாக சமூகத்திற்கு பயன்படும் வழியில் அமைந்திருக்கும். 6. தனது மன எழுச்சிகளால் பாதிக்கப்படாமல் தான் மேற்கொள்ளும் செயல்களை முழு மூச்சுடன் தன் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி செய்து முடிப்பான். 7. எந்த சூழ்நிலையையும் திறமையாக சமாளித்து முன்னேறுவான். 8. எதையும் பிரித்து அறியும் ஆற்றல் பெற்றிருப்பான். 9. எச்சூழ்நிலையில் எப்படி பழக வேண்டும் என்பதை அறிந்திருப்பான். 10. ஆங்கிலேய மன இயலாளர்கள் நுண்ணறிவு மிக்கவர்களிடையே காணப்படும் நடத்தை கூறுகளாக 2 குறிப்பிடுகின்றனர். 1. காண்கின்ற பொருள்களுக்கிடையே அல்லது கருத்துக்களுக்கிடையே உள்ள பொருத்தமான தொடர்புகளை உணர்தல். 2. அவ்வாறு உணர்ந்த தொடர்புகளை புதிய சூழ்நிலைகளில் பயன்படுத்துதல். நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள், தியோரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவின் இலக்கணம் பற்றி பல கருத்துக்கள் உளவியல் உலகில் நிலவுவது போலவே நுண்ணறிவின் அமைப்பு பற்றியும் பல கோட்பாடுகள் காணப்படுகின்றன. இவற்றுள் முக்கியமான சிலவற்றை இங்கு காண்போம். ஒற்றை காரணி கோட்பாடு. நுண்ணறிவு எனப்படுவது ஒரு பொது திறன் என்று சிலர் கருதுகின்றனர். இவ்வொற்றை திறன் பல திறப்பட்ட செயல்களுக்கும் பின் அமைவதாகும் எனப்படுகிறது. இக்கொள்கையை நுண்ணறிவு பற்றிய முடியரசு கொள்கை எனலாம். குடிமக்கள் அனைவரையும் ஆட்டிவிக்கும் அதிகாரம் அனைத்தும் ஓர் அரசனிடம் குவிந்திருப்பது போன்று பல திறப்பட்ட செயல்களுக்கு பின் அவற்றை திறம்பட இயக்கும் ஒரே ஒரு பொது திறன் உண்டு என்றும் இதுவே ஒருவனது நுண்ணறிவாகும் என்றும் இக்கொள்கை குறிப்பிடுகிறது. பீனேயின் கருத்தும் இக்கோட்பாட்டின் வழி ஒத்ததாகவே எண்ணப்படுகிறது. ஏனெனில் ஒருவனுடைய நுண்ணறிவு ஈவு, அதாவது IQ என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவினை அளவிட முடியும் என்று பீனே எண்ணினார். இக்கொள்கைப்படி ஒருவன் மிகுந்த நுண்ணறிவை பெற்றிருப்பானே ஆனால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அதை பயன்படுத்தி வெற்றிகரமாக விளங்குவான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இக்கோட்பாட்டுக்கு முரணான சம்பவங்களையே அதிகமாக நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, தேர்ச்சி பெற்ற கணித பேராசிரியர் மறதிக்கு பேர் போனவராக இருப்பார். தனது தொழிலில் சிறப்புற்று விளங்குபவர் குடும்பத்தில் உள்ளவர்களோடு ஒத்து செல்ல முடியாமல் குடும்ப சிதைவுக்கு காரணமாக அமைந்து விடுவதையும் பார்க்க முடியும். எனவே ஒற்றை காரணி கொள்கை இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இக்குறைபாட்டை போக்க ஸ்பியர்மென் என்பவர் இரட்டை காரணி கொள்கையை முன்மொழிந்தார். ஸ்பியர்மெனின் இரட்டை காரணி கோட்பாடு, 2-factor theory. ஸ்பியர்மென் தனது இரட்டை காரணி கோட்பாட்டை 1904 வெளியிட்டார். இக்கோட்பாடு புள்ளி விவர இயலின் வழி எழுந்ததாகும். இதன்படி நுண்ணறிவு ஜி என்ற பொது காரணியையும் எஸ் என்ற சிறப்பு காரணியையும் உள்ளடக்கியது. ஜி என்ற பொது காரணி முக்கியமாக ஆராய்ந்தறியும் திறனோடு தொடர்பு பெற்று விளங்குவதால் எல்லா மன செயல்களிலும் பங்கு கொள்கிறது. ஆனால் குறிப்பிட்ட தனி செயல்களிலேயே சிறப்பு காரணிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பங்கு பெறுவதால் அவற்றிற்கிடையே தொடர்பு ஏதும் இல்லை. ஸ்பியர்மெனின் கோட்பாட்படி ஒவ்வொரு செயலும் பொது காரணி, அச்செயலுக்குரிய குறிப்பிட்ட ஒரு சிறப்பு காரணி ஆகியவற்றின் தொடர்பு கொண்டு திகழ்வதாகும். G+S1 அது வந்து ஆக்டிவிட்டி, T1 G+S2 அது ஆக்டிவிட்டி, T2 எக்ஸெட்ரா படத்தால் விளக்கப்பட்டுள்ளது. ஜி காரணி பெரும்பாலும் மரபால் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லா செயல்களிலும் தேர்ச்சி பெற்று விளங்க இது உதவுகிறது. ஆனால் குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்க அத்துறைக்கு தேவையான சிறப்பு காரணி வலுப்பெற்று திகழ வேண்டும். எனவே எந்த இரு மனிதர்களை ஒப்பிட்டாலும் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான புத்திசாலித்தனத்தை பெற்றிருப்பதில்லை. எனவே உயிரியலில் தேர்ச்சி மிகுந்து காணப்படுபவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் பின்தங்கி இருக்கக்கூடும். வேறு சிலரோ கணிதத்தில் முனைப்பு காட்டி மொழிப்பாடங்களில் பின்தங்கி இருப்பர். எனவே ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் சிறந்து விளங்குவரா என்பவரை தீர்மானிப்பது அத்துறை செயல்களுக்கு தேவையான ஜியின் அளவு, எஸ்ஸின் அளவு ஆகியவையாகும். நுண்ணறிவின் பொது காரணி மின்சக்தி போன்றது.
சிறப்பு காரணிகள் வெவ்வேறு மின் இயந்திரங்களை போன்றவை. பொது சக்தியும் குறிப்பிட்ட ஒரு இயந்திரமும் தொடர்பு படுத்தப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட விளைவு தோன்றுகிறது. உதாரணம், மின்விசிறி, வானொலி பெட்டி, மின்னடுப்பு ஆகிய வெவ்வேறான கருவிகளில் இயங்கும் மின்சாரம் ஒன்றே ஆகிலும் வெவ்வேறான விளைவுகளை தருகின்றன. பொதுவாக நுண்ணறிவு என்னும் போது ஜி காரணியையே குறிப்பிடுகிறோம். எஸ் காரணிகளை நாட்டங்கள் அல்லது சிறப்பு திறன்கள் என்கிறோம். இக்கோட்பாடு நுண்ணறிவை அளவிடும் சோதனைகளை உருவாக்குவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு மனத்திறன்களை அளவிடும் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு முழுமையான நுண்ணறிவு சோதனையில் பெறப்படும் ஒட்டுமொத்த மதிப்பெண் பொது காரணியான ஜியை அளப்பதாக கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான சிறப்பு காரணிகளின் எஸ் விளைவுகள் தங்களுக்குள் சமன் செய்யப்பட்டு விடுகின்றன. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ஸ் கேன்சல்ட் அவுட். எனவே முழுமையான நுண்ணறிவு சோதனை பல்வேறு மர திறன்களான சொல்லாற்றல், எண்ணாற்றல், நினைவாற்றல், குவி சிந்தனை போன்றவற்றை அளவிடும் பல பகுதிகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது. தார்ன்டைக்கின் பல்காரணி கொள்கை. இக்கோட்பாட்டின்படி நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது. எந்த ஒரு மனச்செயலிலும் பல்வேறு ஆற்றல்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இரண்டு பணிகளில் ஒருவர் மேம்பட்ட தேர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் அப்பணிகளில் இடம்பெறும் ஆற்றல் இணைப்புகளில் ஒத்த கூறுகள் மிகுந்து காணப்படுவதே ஆகும். இக்கோட்பாட்படி நுண்ணறிவு என்பது ஒரே காரணியால் ஆனது அல்ல. தாண்டேக்கின் நுண்ணறிவு சோதனை நான்கு பகுதிகளை கொண்டது. ஆ, வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். ஆ, எண் கணக்குகளை தொடர்பான ஆராய்ந்தறிதல். ஈ, சொற்களஞ்சியம். ஈ, கட்டளைகளை நிறைவேற்றுதல். இந்த நால்வகை சோதனைகளே நுண்ணறிவை முழுவதுமாக அளவிடுவதாக தாண்டை கூறவில்லை. இவை நுண்ணறிவு ஆற்றல் கூறுகளை மாதிரி எடுத்தலில் ஒரு முறையாக கொள்ளப்பட வேண்டும். இச்சோதனைகள் நான்கிடையும் மிக அதிகமாக நேரிடை தொடர்பு காணப்படுவதால் இவற்றை வைத்து மற்ற நுண்ணறிவின் அம்சங்களை கணிப்பது மிக எளிதே என்று தாண்டை கூறுகிறார். தர்ஸ்டனின் குழு காரணி கொள்கை. இக்கோட்பாடு காரணி பகுப்பு கோட்பாடு என்றும் அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோட்பாட்டின்படி நுண்ணறிவு என்பது தார்ன்டைக் நினைப்பது போன்று பல்லாயிரக்கணக்கான தனித்தனியான சிறப்பு திறன்களை உள்ளடக்கியதும் அன்று. ஸ்பியர்ஸ்மென் கருவது போன்று ஒரு பொது காரணியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சிறப்பு காரணிகள் பெற்று திகழ்வதும் இல்லை. தர்ஸ்டனின் ஆய்வுப்படி குறிப்பிட்ட உளத்திறன்கள் தங்களுக்கிடையே ஓர் அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குகின்றன. உதாரணமாக, மேடை பேச்சு, கவிதை புனைதல், நாவலாசிரியர் பணி, தமிழ் பேராசிரியர் பணி, பத்திரிகையாளர் பணி போன்றவை வெவ்வேறாக காட்சியளித்தாலும் அவற்றிற்கிடையே பொதுவான அடிப்படை காரணி ஒன்று இயங்கி ஒற்றுமை அல்லது ஒத்த தன்மையை தோற்றுவிக்கின்றது. அதாவது சொல்லாற்றல் என்பது. இதே போன்று வங்கி பணியாளர், பஸ் நடத்துனர், பெட்ரோல் நிலைய காசாளர், கணித பேராசிரியர், நிறுவன கணக்காளர், தணிக்கையாளர் போன்ற பணியாளர்களின் திறன்களுக்கிடையே வேறொரு அடிப்படை காரணி அதாவது எண்ணாற்றல் இயங்கி ஒத்த தன்மையை ஏற்படுத்துகிறது. இதுபோன்று மனச்செயல்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்ததில் தர்ஸ்டன் ஏழு வகை அடிப்படை திறன்களை கண்டறிந்தார். அவை பின்வருமாறு. இட ஆற்றல். புறவெளியில் உள்ள பொருட்களையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகளையும் மனக்கண்முன் நிறுத்தி காணும் ஆற்றல். இரண்டு, புலன்காட்சி திறன். துரிதமாகவும் சரியாகவும் பொருட்களை இனம் கண்டுகொள்ளும் திறன். மூன்று, எண்ணாற்றல். அடிப்படையான கணித செயல் முறைகளை வேகமாகவும் சரியாகவும் இயற்றும் ஆற்றல். நான்கு, சொல்லாற்றல். சொற்களால் குறிக்கப்படும் பொது கருத்துக்களின் பொருட்களை உணர்ந்து அவற்றை சிந்தனையில் பயன்படுத்தும் ஆற்றல். ஐந்து, நினைவாற்றல். விரைவில் மனப்பாடம் செய்யும் ஆற்றல். ஆறு, ஆராய்ந்து அறியும் திறன். குறியீடுகளால் விவரிக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கிடையே தொடர்பை காணும் ஆற்றல். ஏழு, சொல் வேகத்திறன். வேகமாகவும் எளிதாகவும் தனி சொற்களை நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றல். பின்னாட்களில் ஆராய்ந்தறியும் திறன் இரண்டாக பகுக்கப்பட்டு தொகுப்பாய்வு திறன் என்றும் பகுப்பாய்வு திறன் என்றும் அழைக்கப்பட்டன. தொகுப்பாய்வு திறன்
பல தனித்த உண்மைகளிலிருந்து பொது உண்மையை தொகுத்தெடுக்கும் ஆற்றல். பகுப்பாய்வு திறன் பொது உண்மைகளை பகுத்து தனித்தனியான நடைமுறை உண்மைகளை அல்லது கருத்துக்களை பெறும் ஆற்றல். இவற்றோடு கூட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றலையும் சேர்த்து இன்று 9 குழு காரணிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. தர்ஸ்டன் நுண்ணறிவு கோட்பாட்டின் விளை பயன்கள். தர்ஸ்டன் நுண்ணறிவு கோட்பாட்டின் முக்கிய பங்களிப்பாக கீழ்கண்டவற்றை குறிப்பிடலாம். 1. நன்கு வரையறுக்கப்பட்ட உளத்திறன்களும் அவை ஒவ்வொன்றையும் அளந்திடும் சோதனை வகைகளும் அவற்றில் இடம்பெறக்கூடிய சோதனை உருப்படிகளின் தன்மையும் வெளிப்படுத்தப்பட்டன. 2. தர்ஸ்டன் குழு காரணிகள் கோட்பாட்டை அடியுற்றி சோதனை தொகுப்புகள் உருவாக்கப்பட்டன. 3. நுண்ணறிவு சோதனையில் பல்வேறு மனத்திறன்களை அளந்தறிய உதவக்கூடிய பல்வகை சோதனைகள் இடம்பெற வேண்டும் என்றும், இவ்வகை சோதனைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே மதிப்பெண்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற தர்ஸ்டனின் கருத்தை மெய்ப்பிக்க நடந்த ஆய்வு முடிவுகளிலிருந்து H.E. கேரட் என்பவர் நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு ஒன்றை உருவாக்கினார். இதன்படி குழந்தைகளிடம் தொடக்கத்தில் நுண்ணறிவு ஒரு பொது காரணியாக திகழ்ந்தது. வயது அதிகரிக்க அதிகரிக்க இது பல்வகை சிறப்பு ஆற்றல்களாக உருப்பெற்று தனித்து இயங்க ஆரம்பிக்கின்றன என்று வாதிடப்படுகிறது. கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் ஆய்வகத்தில் உளச்செயல்களை பகுப்பாய்வு செய்து 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை கில்போர்ட் வெளியிட்டார். இக்கோட்பாட்டின்படி மனித மனம் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறது என்றும், அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகின்றன என்றும் அறியப்படுகிறது. ஒவ்வொரு உளத்திறனிலும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று கில்போர்ட் அறிவித்தார். பொருள் எனப்படுவதனுள் 1. உருவம், 2. குறியீடு, 3. சொல் பொருள், 4. நடத்தை ஆகியன அடங்கும். செயல் 5 வகையாகும். 1. அறிதல், 2. நினைவு கூறுதல், 3. குவிச்சிந்தனை, 4. விரிசிந்தனை, 5. மதிப்பீடு என்பன இவை. விளைவுகள்: 1. அலகுகள், 2. வகைகள், 3. தொடர்புகள், 4. ஒருங்கமைப்புகள், 5. மாற்றி அமைப்புகள், 6. அனுமானங்கள் என்ற 6 ஆகும். கீழ்காணும் படம் இவற்றை விளக்குகிறது. மொத்தம் 4×5×6=120 நுண்ணறிவு கூறுகளை கில்போர்ட் சுட்டிக்காட்டி இவற்றில் பலவற்றை மதிப்பிடவும் முயன்றுள்ளார். இன்று கில்போர்ட் நுண்ணறிவு கூறுகளாக 5×6×6=180 குறிப்பிடப்படுகின்றன. அதாவது, பொருளில் உள்ள உருவம் என்பது ஒன்று பார்க்கும் உருவம், இன்னொன்று கேட்பதால் உண்டாகும் உருவம் என்று இரண்டாக பகுக்கப்பட்டு பொருளில் 5 கூறுகள் கூறப்படுகின்றன. இதேபோன்று செயல்களில் உள்ள நினைவு கூறுதல் என்பது 1. நினைவில் பதிவு செய்தல், 2. நினைவில் இருத்தி வைத்தல். அடுத்தது படத்தில் அதை வந்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நுண்ணறிவு கூறுகளின் விளக்கம். செயல்கள்: 1. அறிதல், கொடுத்த விவரங்களிலிருந்து கேட்கப்பட்டதை உடனடியாக கண்டுபிடித்தல், பொருள் உணர்தல் ஆகியன. 2. நினைவு கூறுதல், கற்ற செய்திகளை நினைவில் இருத்தி தேவைப்படும் பொழுது வெளிக்கொணர்தல். 3. குவி சிந்தனை, கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து பொதுவாக எதிர்பார்க்கப்படும் சிறந்த விளைவு அல்லது பயன் என்பதை கண்டறிதல். 4. விரி சிந்தனை, கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை புதுமையான கோணத்தில் உற்று நோக்கி அல்லது மாற்று முறைகளில் சிந்தித்து புதிய பயன்பாடுகள், புதிய அணுகுமுறைகளை தோற்றுவித்தல். 5. மதிப்பிடுதல், கொடுக்கப்பட்டுள்ள விவரம் எந்த அளவு பொருத்தமானது, சரியானது, போதுமானது, விரும்பத்தக்கது என்ற முடிவுக்கு வருதல். 2. பொருள், 1. உருவம் சார்ந்த கையாளப்படும் விவரம் அல்லது செய்தி உருவங்கள், படங்கள் போன்ற பருப்பொருட்களாகவும் அவற்றின் உருவம், அளவு, வண்ணம் ஆகியவற்றை தெரிவிப்பதாகவும் அமைந்திருத்தல். எது பின்னணியாக அமையும், எது உருவமாக அமையும் என்ற கோட்பாடும் இதில் உள்ளடங்கும். இங்கு பல்வேறு புலன் உணர்வுகள் இடம்பெறக்கூடும். 2. குறியீடு சார்ந்த, இதில் எழுத்துக்கள், எண்கள், மரபு வழி உபயோகிக்கப்படும் குறியீடுகள், இசைக்குறியீடுகள், சொற்கள் போன்றவை அடங்கும். 3. சொல் பொருள் சார்ந்த, பொதுவாக உபயோகிக்கப்படும் சொற்களுக்கான பொருளை பெறுதல், படங்கள் உணர்த்தும் செய்திகள் போன்றவை இதில் அடங்கும். 4. நடத்தை சார்ந்த,
மனித இடைவினைகள் வெளிப்படுத்தும் நோக்கத்தில் அமைந்த நம்முடைய அல்லது பிறரது மனப்பான்மைகள், விருப்பங்கள், சிந்தனை, புலன்காட்சி, மன உணர்வு நிலை போன்ற கூறுகளை உள்ளடக்கிய சொல் சாரா விவரங்களே இங்கு கையாளப்படும். 3 விளைவுகள். 1 அலகுகள். தனித்த விவரங்களை ஒன்றிணைத்து பொருள் காணுதல், அதாவது முழுமை காட்சி கோட்பாடு வழியில் செயல்படுதல். 2 வகைகள். பொருட்களை அவற்றின் காணப்படும் பொது பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல். 3 தொடர்புகள். கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கு இடையேயான தொடர்பை யூகித்து அறிதல். 4 ஒருங்கமைப்புகள். கொடுத்த விவரங்களை அல்லது செய்திகளை ஒருங்கிணைத்து ஓர் அமைப்பு அல்லது வடிவத்தை ஏற்படுத்துதல். 5 மாற்றி அமைப்புகள். கொடுத்த விவரங்களை அல்லது செய்திகளை வேறு வகையில் வரையறுத்தல், மாற்றி அமைத்தல். 6 அனுமானங்கள். கொடுத்த விவரங்களிலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடியவை, தோன்றக்கூடிய விளைவுகள், பெறக்கூடிய கணிப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். கில்ஃபோர்ட் கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள். 1 இக்கோட்பாட்டை பயன்படுத்தி ஆசிரியர் தாம் பெற முயற்சிக்கும் வகுப்பறை கற்றல் விளைவுகளை வரையறுக்க முடியும். கில்ஃபோர்ட் தம் ஆய்வின் மூலம் 120 உளத்திறன்களில் 80 அளவிடும் சோதனை உருப்படிகளை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 2 குவிச்சிந்தனை, விரிச்சிந்தனை பற்றிய ஆய்வுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. விரிசிந்தனை ஆக்கத்திறனின் முக்கிய கூறாகவும், குவிசிந்தனை நிர்வாகத் திறனோடும் நுண்ணறிவோடும் தொடர்புடையதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. 3 இக்கோட்பாட்டின்படி ஒவ்வொரு உளத்திறனும் தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது. சில வேலைகளுக்கு சில குறிப்பிட்ட உளத்திறன்கள் தேவை. எனவே தொழில் வழிகாட்டுதலிலும் கல்வி வழிகாட்டுதலிலும் கில்ஃபோர்ட் கோட்பாட்டின்படி அமைந்த சோதனை தொகுப்புகள் பயன்படுகின்றன. கார்டனரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. 1983 அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் ஹெவார்ட் கார்ட்னர் தான் வெளியிட்ட பிரபல நூலான மன திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட், த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்பதில் 8 வகையான நுண்ணறிவினை விவரிக்கின்றார். அவரது கருத்துப்படி நுண்ணறிவு கெழுவினை அளவிடும் தற்போதைய சோதனைகளை அடிப்படையாக கொண்டு அறியப்படும் நுண்ணறிவு என்பது மிகவும் குறுகிய கண்ணோட்டத்தில் ஆனது. மனித மனத்திறன்கள் பரந்துபட்டது, பல்வகைப்பட்டது. எனவே அதனை IQ என்னும் ஒற்றை மதிப்பு மூலம் அளவிட முடியாது. யானையை கண்ணாடி குப்பியில் அடைப்பதற்கு ஒப்பானது. பலதரப்பட்ட மனித மன வன்மைகளை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட 8 வகை நுண்ணறிவினை அவர் விளக்குகிறார். 1 மொழியியல் நுண்ணறிவு. இது சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறது. 2 தர்க்கரீதியான கணித நுண்ணறிவு. தர்க்கரீதியாக சிந்திப்பதையும் எண்களை கையாளும் திறனையும் இம்மன வன்மை குறிக்கிறது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள நுண்ணறிவு கெழுவினை அளவிடும் சோதனைகள் யாவும் மேற்கண்ட 2 நுண்ணறிவு வகைகளிலே மதிப்பிட முயல்கின்றன. 3 இடரீதியான நுண்ணறிவு. இவ்வகை நுண்ணறிவு ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்போர், பொறியியல் வல்லுநர்கள் ஆகியோரிடம் மிகுந்து காணப்படுகிறது. 4 உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றோருக்கு இவ்வகை நுண்ணறிவு மிகவும் தேவை. 5 இசை தொடர்பான நுண்ணறிவு. இது இசை ஞானம் உள்ளோரிடம் மிகுந்து காணப்படுகிறது. 6 சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. விற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு இவ்வகை நுண்ணறிவு மிகவும் தேவை. இவ்வகை நுண்ணறிவு பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடையது. தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்கு உரிய நுண்ணறிவு. திட்டம் தீட்டுதல், உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் உள்ளோரிடம் இவ்வகை நுண்ணறிவு மிகுந்து காணப்படுகிறது. இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இது கவிஞர்கள், தோட்டக்கலை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்த திட்டமிடுவோர் ஆகியோருக்கானது. கார்டனரின் கூற்றுப்படி நமது பள்ளிகள் முதல் 2 வகை நுண்ணறிவுகளுக்கு, அதாவது மொழித்திறன், எண்களை கையாளும் திறன் மற்றும் தர்க்கரீதியாக சிந்தித்தல் ஆகியவை மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்படுகின்றன. நம் கல்வி முறையானது நுண்கலைகளில் வல்லமை படைத்தோர், சிற்பிகள், ஓவியர்கள், இசை வல்லுநர்கள், இயற்கை சுவாதிகள்,
வடிவமைப்பாளர்கள், நடனக்கலைஞர்கள், மருத்துவ சிகிச்சையாளர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றோரை உருவாக்குவதிலும் முனைப்பு காட்ட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இத்தகைய தனித்திறன் படைத்தோரை இனம் கண்டு மேம்படுத்துவதற்கு பதில் அவர்களை கற்றல் குறைபாடுடையோர் என்று முத்திரை குத்தி உதாசீனப்படுத்துகிறோம். இத்தகையோர் பிற துறைகளில் வல்லமை படைத்திருந்தும் எழுத்தாற்றல், எண்ணாற்றல் ஆகியவற்றில் பின்தங்கி இருக்கும் காரணத்தினாலேயே வெறுத்து ஒதுக்கப்படுகின்றனர். கார்டனரின் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு இப்பொழுதுள்ள கற்பிக்கும் முறைகளில் பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. வகுப்பறை கற்பித்தல் என்பது இசை, நடிப்பு, மாணவர்களை கூட்டாக செயல்பட வைத்தல், வரைபட விளக்கம், பல் ஊடக வழி கற்பித்தல், களப்பயணம், அகநோக்கு போன்ற பல்வகை செயல்பாடுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் தத்தம் நுண்ணறிவு வகைக்கேற்ப பொருத்தமான செயல்பாட்டின் மூலம் கற்றலை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆடர மாட்டை ஆடிக்கர, பாடர மாட்டை பாடிக்கர என்பதற்கேற்ப ஒவ்வொரு மாணவனிடமும் பொதிந்திருக்கும் நுண்ணறிவின் தன்மைக்கேற்ப கற்பித்தல் உத்திகளை வகுத்து நடைமுறைப்படுத்துவதே சாலச் சிறந்தது. கார்டனரின் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு இன்று உலகம் முழுவதிலும் உள்ள கல்வியாளர்கள், உளவியலாளர்கள், தத்துவவாதிகள் ஆகியோரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. நுண்ணறிவினை அளவிடுதல். நுண்ணறிவை அளவிடுதலில் உள்ள சிக்கல். நுண்ணறிவை நேரடியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் கடினமான செயல். மேசையின் நீளத்தை அல்லது கொதிக்கும் நீரின் உஷ்ணநிலையை அளந்து அறிவது போல் நுண்ணறிவை அளக்க இயலாது. ஏனெனில் நுண்ணறிவு என்பது பருப்பொருள் அல்ல, அது ஒரு கருத்து அல்லது காண இயலாத பொருள். மீட்டர் அளவுகோலும் வெப்பமானியும் துல்லியமாக அலகுகளை கொண்டிருப்பதால் எப்பொழுதும் அந்த அளவுகள் நம்பகத்தன்மையும் ஏற்புடைய தன்மையும் பெற்றிருக்கும். ஆனால் நுண்ணறிவை அளக்க இத்தகைய அளவுகோல் நம்மிடம் இல்லை. அதனால் நுண்ணறிவு வெளிப்படும் செயல்கள் அல்லது நடத்தைகளை மதிப்பிடுவதன் மூலம் நுண்ணறிவை அளவிட முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு மனித செயலுக்கும் பின் ஏதோ ஒரு நுண்ணறிவு கூறு இருப்பதாக நம்பப்படுகிறது. ஒருவரது நுண்ணறிவு அளவு அவர் செய்யக்கூடிய செயல்களின் கீழ்கண்ட மூன்று அம்சங்களை பொறுத்து அமைவதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. 1. அந்த செயலின் கடினத்தன்மை. 2. செய்யும் செயல்களின் வகைகள். 3. செயலை செய்து முடிக்கும் விரைவு அல்லது வேகம். சாம்டி ஃபோர்ட் கூற்றுப்படி, ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான். அதிக பணிகளை செய்யக்கூடியவன் அதிக நுண்ணறிவை பெற்றும், கொடுக்கப்பட்ட செயலை செய்ய குறைந்த கால அளவை எடுத்துக்கொள்பவன் அதிக நுண்ணறிவு பெற்றிருப்பதாகவும் கொள்ள வேண்டும். நுண்ணறிவு சோதனைகளின் தோற்றமும் வளர்ச்சியும். 1879 முதன் முதலில் நிறுவப்பட்ட மன இயல் ஆய்வுக்கூடம் மன இயலில் பரிசோதனை முறைக்கு ஊக்கமளித்தது. அப்பொழுது தொடங்கிய நுண்ணறிவில் குறிப்பிட்ட சில கூறுகளை அளவிட உளவியல் அறிஞர்கள் முயன்று வந்துள்ளனர். இங்கிலாந்தில் இதே நேரத்தில் பிரான்சிஸ் கால்டன் என்பார் தலை சுற்றளவு, எதிர்வினை காலம், பார்வை கூர்மை, உருவங்களை பார்த்து நினைவில் இருத்தல், கைகளால் இறுக்கி பிடிக்கும் வலு போன்ற தனித்திறன்களை அளவிடும் சோதனை தொகுதியை உருவாக்கினார். இவரது எண்ணப்படி உடல் வலுவும் நுண்ணறிவு திறனும் நேரடி தொடர்பு கொண்டவை. இது வந்து அமெரிக்காவில் இதே போன்று 1890 கேட்டல் என்பார் மனச்சோதனைகளும் அறிவு அளவிடுதலும் என்னும் நூலில் தனிப்பட்ட திறன்களான புலன் உணர்ச்சி, எதிர்வினை காலம், இயக்க வேகம் முதலியவற்றை அளவிடுதல் பற்றி குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய தனிப்பட்ட திறன்களின் தொகுப்பு நுண்ணறிவாகும் என்னும் ஓர் எண்ணம் அக்காலத்தில் பரவி இருந்தது. ஆனால் இச்சோதனைகள் அதிக பயன் தரவில்லை. ஆனால் நுண்ணறிவின் உண்மை இயல்புகளை ஓரளவு அறிந்து அதை அளப்பதில் வெற்றி கண்டார் ஆல்ஃபிரட் பீனே என்னும் பிரெஞ்சு அறிஞராவார். மனத்தின் உயர்நிலை செயல்களை அளந்தறிய உதவும் சில சோதனைகளை 1897 எஃபிங்ஹாஸ் என்பார் உருவாக்கினார். இவை முடித்தற் சோதனைகள் எனப்பட்டன. அதாவது எடுத்துக்காட்டாக ஒரு கதையில் விடுபட்டுள்ள சொற்களை இட்டு நிரப்புதல். ஆனால் நடைமுறை பயனுள்ள நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியதோடு நுண்ணறிவை எண்களில் அளவிட முற்பட்டது ஆல்ஃபிரட் பீனேதான். மனவயது. மனவயது என்பது ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை குறிக்கும். அதாவது ஒருவன் எந்த குறிப்பிட்ட வயதுடையோர் செய்யக்கூடிய செயல்களை வெற்றிகரமாக செய்ய முடிகிறதோ அதுவே அவனது மனவயதாகும்.
எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தையின் மனவயது 8 என்றால் அக்குழந்தை 8 வயதுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நிறைவேற்றத்தை வெற்றிகரமாக முடித்தது என்று பொருள். மனவயது நுண்ணறிவு சோதனையில் செயல் நிறைவேற்றும் நிலையுடன் தொடர்புடையதாகும். இத்தொடர்பு கால வயதை கணக்கிடாமல் காணக்கூடியதாகும். ஒருவனுடைய கால வயது 8 இருந்து அவனது 10 வயது உடையோருக்குரிய சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்தால் அவன் மனவயது 10. 1911 வெளியிடப்பட்ட நுண்ணறிவு சோதனையில் 3 அளவில் சில வினாக்கள், 4 அளவில் சில வினாக்கள் என்று 14 வரை உரியோருக்கான வினாக்கள் சோதனையில் வரிசை கிரமமாக, அதாவது ஒவ்வொரு சோதனை உருப்படியும் 2 மனவயது வளர்ச்சி குறிப்பதாக அமைக்கப்பட்டன. சோதனை வினாக்களையும் சோதனை உருப்படிகளையும் வயது நிலைப்படி பிரிக்கும் முன் ஒரே கால வயதுள்ள பல குழந்தைகளுக்கு அவற்றை பீனே கொடுத்து பார்த்தார். எந்த வினா அல்லது உருப்படியையாவது ஒரே கால வயதுள்ள பல குழந்தைகளுள் குறைந்தது 70% சரியாக புரிந்து கொண்டு விடையளிப்பவர்களாயின் அவ்வுருப்படி அவ்வயதுக்கு பொருத்தமானது என பீனே தீர்மானித்தார். ஆகவே பீனேயின் இச்சோதனையை கொண்டு சோதனைக்குட்பட்ட குழந்தைகளின் மனவயதை கணக்கிடலாம். நுண்ணறிவு ஈவு, இன்டெலிஜென்ட் கோஷன். ஒரு குறிப்பிட்ட மனவயது நிலையை அடைய ஒருவனுக்கு எவ்வளவு காலம், அதாவது பிறந்தது முதல், தேவைப்பட்டது என்பதை நுண்ணறிவு சோதனையில் கவனிப்பதில்லை. எனவே ஒருவனது மனவயது பற்றிய அறிவு மட்டும் இருப்பின் அவன் புத்திசாலியா அல்லது மந்த புத்தி உள்ளவனா என்று நம்மால் திட்டமாக கூற இயலாது. ஒருவனது மனவயது 8 என வைத்துக் கொள்வோம். அதாவது அவன் நுண்ணறிவு சோதனையில் 8 வரை அமைந்த வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறான். அவனது கால வயது 6 இருப்பின் அவன் நுண்ணறிவு வயதுக்கு மீறியது, அவன் திறமைசாலி எனலாம். அவனது கால வயது 10 என்றால் அவன் பின்னடைந்தவன். எனவே ஒருவனுடைய மனவயதுடன் அவனது கால வயதையும் ஒப்பு நோக்கினால் அவனது திறன் தெளிவாகும். ஸ்டர்ன் என்பாரது வரையறைப்படி நுண்ணறிவு ஈவு = மனவயது மாதங்களில் டிவைடட் பை கால வயது மாதங்களில் × 100. 100 பெருக்குவது ஈவு பின்னமாக இராமல் முழு எண்ணாக இருப்பதற்காகத்தான். இதன்படி நுண்ணறிவு ஈவு 100 சாதாரண நுண்ணறிவையும், 100 மேற்பட்டால் நுண்ணறிவு மிகுதியையும், 100 கீழ்பட்டால் நுண்ணறிவு குறைவையும் குறிக்கும். பள்ளி ஆசிரியர் தன் வகுப்பறை மாணவர்களின் நுண்ணறிவை அளவிடல். பள்ளிகளில் ஆசிரியர்கள் சிறிது பயிற்சியுடன் தரப்பட்டுள்ள நுண்ணறிவு சோதனையை மாணாக்கர்களது திறனறிய பயன்படுத்த முடியும். முதலில் நம் நாட்டு கலாச்சார சூழ்நிலைக்கேற்ற பொருத்தமான நுண்ணறிவு சோதனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் உளவியலாளர்களின் உதவியை நாடலாம். அச்சோதனையை பயன்படுத்தும் முறையை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அச்சோதனைக்கு உட்படும் குழந்தை அச்சம் கூச்சமுமின்றி தன் திறமை முழுவதையும் பயன்படுத்தி செயற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். குழந்தையின் கால வயதுக்கு 2 குறைந்த வயதுக்கு உகந்த வினாக்களுடனும் சோதனை உருப்படிகளிலிருந்து தொடங்க வேண்டும். இவற்றை வெற்றிகரமாக அக்குழந்தை செய்து முடித்த பின் அதற்கடுத்த ஆண்டிற்கான உருப்படிக்கு செல்லலாம். இவ்வாறே மேலும் மேலும் சோதிக்க வேண்டும். அடிப்படை வயது, எந்த வயதுக்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்கிறதோ அது அதன் அடிப்படை வயது. கீழே தரப்பட்டுள்ள பட்டியலில் அடிப்படை வயது 7 அமைவதை காணலாம். ஒரு கட்டத்தில் குழந்தையினால் மேற்கொண்டு எந்த ஒரு சோதனை உருப்படியும் சரியாக செய்ய முடியாமற் போகும். இந்நிலையில் நாம் நமது சோதனையை நிறுத்தி கொண்டு எந்த வயது வினாக்கள் வரை அக்குழந்தை வெற்றி பெற்றதோ அவ்வயதே அதன் மனவயதாகும் என்று முடிவுக்கு வரலாம். மனவயது = அடிப்படை வயது பிளஸ் அடிப்படை வயதுக்கு மேல் சரியாக செய்த சோதனை உருப்படிகளுக்கு பொருத்தமான மாதங்கள், அதாவது அடுத்த உயர் வயதினுடைய. எடுத்துக்காட்டாக 9 2 வயதுடைய, அதாவது 110 குழந்தைக்கு கீழ்கண்டவாறு நுண்ணறிவு சோதனைகள் நடத்தப்பட்டது. வயது, அப்புறம் வெற்றி பெற்ற சோதனை உருப்படிகளின் எண்ணிக்கை, ஓர் உருப்படியில் வெற்றி பெற்றால் எவ்வளவு மாதங்கள் கூடுதல், முழு வருடம் வயது, மொத்த மாதங்கள், அதாவது 7 எல்லாவற்றிலும் வெற்றி, அதாவது முழு வருடம் 7, மொத்த மாதம் கூடுதல் இல்லை, 8 4 வெற்றி, 2 1 உருப்படியில் வெற்றி பெற்றால் எவ்வளவு மாதங்கள் பின்
கூடுதலாகும். அதில் வந்து ரெண்டு முழு வருடம் கிடையாது, மொத்த மாதங்கள் கூடுதல் எட்டு. அப்புறம் வயது நிலை ஒன்பதில் நாலில் வெற்றி, அப்புறம் இரண்டு அதுக்கு வந்து எட்டு மாதங்கள் கூடுதல். அப்புறம் பத்து வயதுக்கு மூன்றில் வெற்றி, உருப்படியில் வெற்றி பெற்றால் இரண்டு மாதங்கள் கூடுதலாகும். அதுக்கப்புறம் மொத்த மாதங்கள் ஆறு. பதினொன்றுக்கு இரண்டில் வெற்றி, இப்போ இரண்டு மாதங்கள் கூடுதல். அப்புறம் நாலு, பன்னெண்டு வயதுக்கு ஒன்றில் வெற்றி, அப்புறம் ரெண்டு உருப்படியில் வெற்றி பெற்றது, இரண்டு மாதங்கள் கூடுதல். பதிமூன்று எல்லாவற்றிலும் தோல்வி, அப்போது மொத்த மாதங்கள் கூடுதல் ஜீரோ. ஸோ முழு வருடம் அடிப்படை வயது வந்து ஏழு, மொத்த மாதங்கள் கூடுதல் வந்து இருபத்தெட்டு. கணக்கிடப்பட்ட மனவயது அடிப்படை வயது ஏழு ப்ளஸ் இருபத்தெட்டு கூடுதல் மாதங்கள், எண்பத்தாறு மாதங்கள் ப்ளஸ் இருபத்தெட்டு கூடுதல் மாதங்கள், நூற்றி பன்னிரெண்டு மாதங்கள். குழந்தை நுண்ணறிவு நூற்றி பன்னிரெண்டு பை நூற்றி பத்து இன்ட்டு நூறு, நூற்றி ஒன்று புள்ளி எட்டு. குறிப்பு: நுண்ணறிவு ஈவு கணக்கிடும்போது குறிப்பிட்ட நபரின் கால வயது பதினாறு அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் உண்மையான கால வயதை எடுத்துக்கொண்டு சூத்திரத்தின் பகுதியில் பிரதியிட வேண்டும். கால வயது பதினாறை விட அதிகமாக இருந்தால் பதினாறு என்றே பிரதியிட வேண்டும். ஏனெனில் நுண்ணறிவு வளர்ச்சி பதினாறு வயதில் முதிர்வு பெற்று நின்று போவதாக பெரும்பாலான உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். நுண்ணறிவு சோதனை வகைகள். நுண்ணறிவு சோதனைகளை தனியாள் சோதனைகள், தொகுதி சோதனைகள் என்றும், சொற்சோதனைகள், செயற் சோதனைகள் என்றும் இரு வழிகளில் வகைப்படுத்தலாம். நுண்ணறிவு சோதனைகள் ஒரு பக்கம் தனிநபர் சோதனை, இன்னொரு பக்கம் தொகுதி சோதனை. தனிநபர் சோதனை கீழே செயல் சார்ந்த சோதனைகள், செயல் சாரா சோதனைகள், செயற் சோதனைகள். தொகுதி சோதனைகளில் சொல் சார்ந்த சோதனைகள், சொல் சாரா சோதனைகள். தனியாள் சோதனைகளும் தொகுதி சோதனைகளும், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் டெஸ்ட். ஆல்ஃபிரட் பீனேயின் நுண்ணறிவு சோதனைகள் போன்றவற்றை கொண்டு ஒரு சமயத்தில் ஒருவரைத்தான் சோதிக்க முடியும். இதனால் பலரை சோதிப்பதற்கு கால செலவு அதிகமாகும். தவிர கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் சோதனையாளர் எதிரே உட்கார்ந்திருக்கும் பொழுது தமது முழுத்திறனையும் பயன்படுத்தி சோதனையில் ஈடுபட மாட்டார்கள். பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவினை சமூக தடைப்பாடு என்று குறிப்பிடுவர். எனவே கால செலவில் சிக்கனம் ஏற்படுத்தவும், பலதரப்பட்டவர்களையும் ஒரே நேரத்தில் சோதிப்பதற்காகவும் நுண்ணறிவு தொகுதி சோதனைகள் தோன்றின. முதன் முதலில் முதல் உலகப் போரின் பொழுது அமெரிக்காவில் போர்ப்படைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு சேனைகளுக்கான ஆல்பா சோதனை என்று ஒரு தொகுதி சோதனையும், படிப்பறிவற்றவர்களுக்கு ஆங்கில மொழி அறிவு இல்லாதவர்களுக்கும் சேனைகளுக்கான பீட்டா சோதனை என்று வேறொரு தொகுதி சோதனையும் பயன்படுத்தப்பட்டன. ஆல்பா தொகுதி சோதனையில் மொழி வாயிலாக அமைந்த பல நுண்ணறிவு சோதனை உருப்படிகள் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டு ஒரே சமயத்தில் பலருக்கு தரப்பட்டன. இவற்றை படித்து புரிந்து கொண்டு பதிலளிக்க வேண்டும். இதற்கு ஒரு கால வரையறையும் உண்டு. ஏனெனில் துரிதமாகவும் அதே சமயம் சரியாகவும் செய்பவனின் நுண்ணறிவு யோசித்து மிக மெதுவாக செய்பவனது நுண்ணறிவை காட்டிலும் அதிகமாக கருதப்பட வேண்டும். பீட்டா தொகுதி சோதனையில் படங்களும் எண்களுமே பயன்படுத்தப்பட்டன. இவ்வகை சோதனைகளில் கேள்விகளை படித்து மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சோதனைக்கு உட்படுவோர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சோதனையாளர் சைகை மூலம் தெரிவிப்பார். கேள்விகளுக்கு விடையளித்தலும் சோதனை தாளில் சரியான படத்தின் அருகிலோ எண்ணின் பக்கத்திலோ ஒரு சிறு குறியீடுடன் முடியும். இத்தகைய படை தொகுதி சோதனைகளை பின்பற்றி பல்வேறு வயது குழந்தைகளுக்கு பொருந்தும்படியாக பல தொகுதி சோதனைகள் அமைக்கப்பட்டன. டெர்மனின் மனத்திறன் தொகுதி சோதனை, ஒட்டிஸ் என்பவரின் நுண்ணறிவு தொகுதி சோதனை, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான பின்ட்னர் கனிங்ஹாம் நுண்ணறிவு சோதனை தொகுதி சோதனை, குல்மென் ஆண்டர்சன் தொகுதி சோதனைகள் போன்ற தரப்படுத்தப்பட்ட தொகுதி சோதனைகள் இன்று மேலை நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தொகுதி சோதனைகளில் பொதுவாக கீழ்காணும் வகைகளில் உருப்படிகள் காணப்படும்: ஒன்று சொற்களஞ்சிய சோதனை, இரண்டு சொல் ஒப்புமை, மூன்று வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், நான்கு கணிதத்தில் ஆய்வுத்திறன், ஐந்து எண் வரிசை, ஆறு வகைப்படுத்துதல், ஏழு கட்டளைகளை நிறைவேற்றுதல், எட்டு படங்களை வரிசைப்படுத்துதல், ஒன்பது பகுத்தறிவு சோதனைகள், பத்து அறிவுக்கு பொருந்தாததை கண்டுபிடித்தல், பதினொன்று எண் குறிப்பதிவீடு, பனிரெண்டு வேறுபாடுகள், பதிமூன்று உருவங்களுக்கான நினைவாற்றல், பதினாலு உருவ ஒற்றுமை, பதினைந்து இடத்தொடர்பு, பதினாறு சிக்கலறைகள்.
நுண்ணறிவு சோதனைகளில் காணப்படும் உருப்படிகளின் தன்மை வயதுக்கேற்ப மாறுபடும். சிறு குழந்தைகளுக்கு பொருட்கள், படங்கள் ஆகியவற்றை கொண்ட புலனீடான உருப்படிகள் அதிக அளவில் கொடுக்கப்படும். வயது அதிகரிக்க அதிகரிக்க மொழி தொடர்புடைய கருத்தியல் தன்மை பெற்ற உருப்படிகள் சோதனையில் அதிக அளவில் இடம்பெறும். தொகுதி சோதனைகளின் நிறைகள். 1. ஒரே சமயத்தில் பலரை சோதிக்க முடியுமாதலால் இவற்றிற்கான காலச்செலவு குறைவு. 2. பலருடன் சேர்ந்து சோதிக்கப்படுவதால் கூச்சமுள்ளவர்களும் தைரியமாக இச்சோதனைகளில் பங்கு பெற்று முழு திறனையும் வெளிப்படுத்துவர். 3. விடைகளை மதிப்பிடுதலை எளிதாகவும் விரைவாகவும் அமைக்க முடியும். தொகுதி சோதனைகளில் குறைபாடுகள். 1. நுண்ணறிவை தோராயமாகவும் ஏதோ ஒரு வகையிலும் அறிய முடியுமே தவிர துல்லியமாக அளவிட முடியாது. 2. பள்ளி பாட தேர்வுகளைப் போன்று தொகுதி சோதனைகள் அமைந்திருப்பதால் பள்ளி தேர்வுகளுக்கு எதிரான மனப்பான்மை பெற்றுள்ள குழந்தைகள் இச்சோதனைகளிலும் நுண்ணறிவுக்கு பொருத்தமான மதிப்பெண் பெற மாட்டார்கள். 3. தொகுதி சோதனைகளில் கால வரையறை இருப்பதால் சோதனைக்கு உட்படுபவரது மனத்தில் இறுக்கம் தோன்றி அடைவை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. 4. தொகுதி சோதனைகளில் சோதனை தாளில் அச்சிடப்பட்ட வினாக்களை படித்து புரிந்து கொள்ளும் திறன் தேவைப்படுகிறது. எனவே வாசித்தல் திறன் குறைவுடையோர் இச்சோதனைகளில் திறம்பட செயலாற்ற முடியாது. 5. சோதனைகளுக்கு உட்படுத்துவோரை கூர்ந்து நோக்கவோ அல்லது சோதனைகளின் போது அவரை சில கேள்விகள் கேட்டு அவர் எம் மனநிலையோடு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அறியவோ சோதனையாளருக்கு வாய்ப்பில்லை. இத்தகைய வாய்ப்பு தனியார் சோதனையில் உண்டு. சுருங்கக்கூறின் தொகுதி சோதனைகள் பலரது நுண்ணறிவு ஈவை குறுகிய கால அளவில் சுமாராக அறியவே பயன்படக்கூடியவை. சொற்சோதனைகளும் செயற் சோதனைகளும். நுண்ணறிவை அளந்தறிய முதலில் அமைக்கப்பட்ட சோதனைகள் சொற்சோதனைகளாகும். இவற்றில் பல உருப்படிகள் அல்லது புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இவற்றை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்கவோ அல்லது புதிரை தீர்க்கவோ வேண்டும். இத்தகைய சோதனைகளை பேப்பர் பென்சில் சோதனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் பங்கு பெற மொழி அறிவு தேவை. இவற்றில் வரும் கேள்விகளை தவறாக புரிந்து கொண்டும் திறனிருந்தும் தவறாக விடையளிக்க வாய்ப்புண்டு. மொழி அறிவு குறைந்து காணப்படுவோருக்கும் மொழி அறிவற்ற சிறு குழந்தைகள், நாகரீகமற்றவர்கள், எனப்படும் பழங்குடி மக்கள், கண் பார்வையற்றோர்கள் போன்றோருக்கு இவ்வகை சோதனைகள் பயன்படா. இக்குறைபாடுகளை நீக்கவே நுண்ணறிவு செயற் சோதனைகள் எழுந்தன. மொழி துணையின்றி அளிக்கப்படும் இச்சோதனையில் நுண்ணறிவின் அடிப்படையில் எழும் வெளிப்படை செய்கைகள், அதாவது ஒருவனின் செயற்திறன், பொருட்களை கையாளும் திறன் போன்றவை கண்டறிந்து அளவிடப்படுகின்றன. மணிகளை வரிசையாக கோக்கும் திறன், மரத்தால் ஆன கன வடிவங்களை கொண்டு பல மாதிரி பொருட்களை அமைக்கும் திறன், பல உருவங்கள் அமைந்த பள்ளங்களில் அவற்றிற்கு பொருத்தமான கட்டைகளை வைக்கும் திறன் போன்றவற்றை அளவிடக்கூடிய பல உருப்படிகள் செயற் சோதனைகளில் சாதாரணமாக காணப்படும். பின்டர் பேட்டர்சன் செயற் சோதனைகளின் அடுக்கு, காலின்ஸ் ட்ரெவர் செயற் சோதனைகளின் அடுக்கு, ஆர்த்தர் செயற் சோதனை அளவுகோல் போன்ற தரப்படுத்தப்பட்ட பல நுண்ணறிவு செயற் சோதனைகள் இப்பொழுதுள்ளன. நமது நாட்டில் பாட்டியா என்பவர் உருவாக்கிய செயற் சோதனை அடுக்கு மிகவும் பிரபலம். இதில் வடிவப்பலகை, 2. சிக்கலறை சோதனை, 3. கட்டைக்கோல சோதனை, 4. அலெக்சாண்டரின் நகர்த்தி செல்லல் சோதனை, 5. பட நிரப்பு சோதனை ஆகியவை உள்ளடங்கும். நுண்ணறிவு செயற் சோதனைகளில் நுண்ணறிவை அளவிட சோதனை உருப்படிகள் அனைத்தையும் செய்து முடிக்க எடுத்துக்கொண்ட நேரமும் புரிந்த தவறுகளின் எண்ணிக்கையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சோதனை அடுக்க கோடு கொடுக்கப்பட்டிருக்கும் தரப்பட்டியலை பயன்படுத்தி சோதனைக்கு உட்படுவோரின் மனவயது தீர்மானிக்கப்படுகிறது. செயற் சோதனைகளின் குறைபாடுகள். 1. நுண்ணறிவு செயற் சோதனைகள் நடத்த தேவைப்படும் பொருட்களின் விலை மிக அதிகம். 2. நுண்ணறிவு செயற் சோதனைகள் பயிற்சி பெற்ற சோதனையாளர்களால் நன்கு பயன்படுத்த முடியும். 3. செயற் சோதனைகள் அடுக்கில் காணப்படும் பல சோதனைகளுக்கு சோதிக்கப்படுவோனது நுண்ணறிவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூற முடியாது. எடுத்துக்காட்டாக வடிவப்பலகையில் திறமையுடன் மர உருவங்களை பொருத்துவதற்கு நுண்ணறிவு அதிகம் தேவைப்படும் என்று தோன்றவில்லை. 4. நுண்ணறிவு மட்டுமின்றி வேறு சில காரணிகளும் இச்சோதனைகளில் ஒருவன் வெற்றி பெற உதவுகின்றன. 5. செயற் சோதனைகளை ஒரே சமயத்தில் பலருக்கும் பயன்படுத்தக்கூடிய தொகுப்பு சோதனைகளாக உபயோகிக்க முடியாது.
6. செயற் சோதனைகள் ஒருவனது பள்ளி தேர்ச்சி அடைவை முன்கூட்டியே கணிக்க பயன்படாது. 7. செயற் சோதனைகளில் பயன்படுத்தப்படும் பல பொருட்கள் விளையாட்டு பொருட்களை போலுள்ளவை. பணக்கார குடும்பங்களில் வளரும் குழந்தைகளுக்கு இத்தகைய பொருட்கள் பழக்கமாகி இருக்கும். இப்பழக்கத்தின் காரணமாக நுண்ணறிவு செயற் சோதனையில் இவர்கள் எளிதில் வெற்றி பெறுவர். செயற் சோதனைகளை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? சொற்சோதனைகளும் செயற் சோதனைகளும் ஒருவரது நுண்ணறிவு பற்றிய முடிவை பொறுத்தவரை ஓரளவு ஒத்து வருகின்றன. ஆகையால் செயற் சோதனைகளை சொற்சோதனைகளுக்கு ஈடாக பயன்படுத்தக்கூடாது. சொற்சோதனைகள் பயன்படுத்த முடியாத நிலையிலேயே செயற் சோதனைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். மொழி அறிவு உள்ளவர்களை பொறுத்தும் செயற் சோதனைகளை சொற்சோதனைகளுடன் உபயோகித்தால் அவர்களது நுண்ணறிவை பற்றிய முழு அறிவு கிடைக்கும். நுண்ணறிவு சோதனைகள் நின்றும் எழுந்துள்ள சில முக்கிய முடிவுகள். நுண்ணறிவு சோதனைகள் மூலம் பெருமளவில் உலகில் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கானவர்கள் சோதிக்கப்பட்டுள்ளனர். இச்சோதனை முடிவுகளிலிருந்து கீழ்கண்ட முக்கிய உண்மைகள் தெளிவாகின்றன. நுண்ணறிவு பரவலும் மாந்தர்களின் வகைப்பாடும். உலக மாந்தரிடம் நுண்ணறிவு எவ்வாறு பரவியுள்ளது என்பது பற்றி சோதனை முடிவுகள் விளக்குகின்றன. இம்முடிவுகளின் நுண்ணறிவு பரவல் இயல் நிலை பரவலாகும் என்று அறியப்பட்டுள்ளது. அதாவது நுண்ணறிவு ஈவு சமுதாயத்தில் கீழ்கண்ட விகிதத்தில் இயல்பு நிலை பரவுப்படி அமைந்துள்ளன. நுண்ணறிவு 140 மேல்னா வகைப்பாடு மேதைகள், மக்கள் தொகையில் 1%. 120-139 மீத்திரமிக்கவர்கள், மக்கள் தொகையில் 5%. 110-119 திறன்மிக்கவர்கள், 14%. 90-109 சராசரி திறன் படைத்தவர்கள், 60%. 80-89 பின்தங்கியவர்கள் அல்லது மெதுவாக கற்போர், 14%. 70-79 மந்தமானவர்கள், 5%. 50-69 25-49 0-24 அது 50-69 பேதையர், 25-49 மூடர்கள், 0-24 முட்டாள்கள் அல்லது ஊனமுற்றோர், அது 1%. சமுதாயத்தில் பெரும்பாலானோர் சராசரி நுண்ணறிவு படைத்தவர்கள், சுமார் 1% மேதைகளும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அல்லது ஊனமுற்றோர் காணப்படுகின்றனர். ஊனமுற்றோரிடம் நுண்ணறிவு வெகு குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. இந்நிலைக்கு முக்கியமான மரபு நிலையே காரணமாகும். பிறக்கும் பொழுது மூளைக்கு ஏற்படும் சேதங்களாலும் ஊனம் ஏற்படலாம். பள்ளி வகுப்புகளில் முட்டாள்களும் மூடர்களும் காணப்பட மாட்டார்கள். ஏனெனில் எவ்வளவு குறைந்த நுண்ணறிவு ஈவு உள்ளவர்கள் சாதாரணமாக பள்ளி செல்லும் வயது வரை வாழ்வதில்லை. வாழ்ந்தாலும் இவர்களது திறமை குறைவு வெளிப்படையாகவே எல்லோருக்கும் புலப்படும். பள்ளிக்கு இவர்கள் அனுப்பப்படவே மாட்டார்கள். கீழ் வகுப்புகளிலும் தொடக்க வகுப்புகளிலும் பேதையர் சில சமயம் காணப்படலாம். ஆனால் இவர்களும் தொடக்க வகுப்புக்கு மேல் முன்னேறாமல் பள்ளி படிப்பை சீக்கிரமே விட்டு விடுவர். தனித்தனியே கற்பிக்கப்படின் பேதையர்கள் ஓரளவு அடிப்படை கல்வி அறிவினை பெறக்கூடும். அறிவு ஊனமுள்ள குழந்தைகளுக்கு சாதாரண பள்ளிகளில் அளிக்கப்படும் கல்வியால் எந்த பயனும் இல்லை. இத்தகையோருக்கான சிறப்பு பள்ளிகளில் சேர்ந்து கல்வி அளித்தால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான திறன்களையும் அடிப்படை அறிவும் பெற்று தங்கள் வேலைகளை தாங்களே பார்த்து கொண்டு சுயசார்புடையவர்களாக திகழ வைக்க முடியும். சிறப்பு கல்வி அளிக்கப்படாவின் இவர்கள் சமுதாயத்தின் சமூக ஒட்டுண்ணிகளாக மாறிவிடுவர். நுண்ணறிவு வளர்ச்சி. நுண்ணறிவு என்பது தேங்கி கிடக்காமல் வயது அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் அடைகிறது. இவ்வளர்ச்சி எல்லா வயதிலும் கிட்டத்தட்ட ஒரே சீராக இருப்பது போல் தோன்றினாலும் கூட முதல் 5 வரை வளர்ச்சியில் தீவிரம் காணப்பட்டு முதிர்ச்சி அடையும் நிலையில் சிறிது வேகம் குறைகிறது. இவ்வளர்ச்சி 15 முழுமை அடைவதாக பீனேயும் 16 முழுமை அடைவதாக டெர்மன் மெரில் போன்றோரும் கருதுகின்றனர். நுண்ணறிவு வளர்ச்சியில் தனியாள் வேற்றுமைகள் காணப்படுகின்றன. திறன் மிக்கோரது நுண்ணறிவு வளர்ச்சி 16 பிறகும் 2-3 தொடரலாம். மந்த புத்தி உள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி 10-12 நின்று போகக்கூடும். குழந்தைகளின் காலம் கழித்து வளர்ச்சி இடையோரும் உண்டு. இவர்கள் நுண்ணறிவு வளர்ச்சி 7-8 வரை மெதுவாக இருந்தாலும் பின்னர் தீவிரமாகும். நுண்ணறிவு வளர்ச்சி ஆழமாகவும் அகலமாகவும் பரவுவதாக நம்பப்படுகிறது. நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி 16 முழுமை பெற்று விடுவதாகவும்,
நுண்ணறிவை பயன்படுத்தி பயிற்சி அல்லது கல்வி அறிவினால் விளைகின்ற பொருள் அறிவு அல்லது கிடைமட்ட வளர்ச்சி பெருகிக் கொண்டே போவதாகவும் கருதப்படுகிறது. எனவே 40 வயதுடைய ஒருவருக்கு நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட்டால் அவருடைய 16 வயதில் அவருக்கு எந்த மன வயது இருந்ததோ அதையே காட்டும். அதாவது செங்குத்து நுண்ணறிவு. ஆனால் செங்குத்து நுண்ணறிவு சூழ்நிலை இவற்றின் இடைவினைகளால் விளைகின்ற கிடைமட்ட நுண்ணறிவு காரணமாக ஏற்படுகின்ற செயல் திறன்களும் பொருளறிவும் பெருகிக் கொண்டே செல்லும். எனவே நுண்ணறிவு சோதனைகளால் அளவிடப்படுவது செங்குத்து நுண்ணறிவே என்று அறிதல் வேண்டும். நுண்ணறிவு கெழுவின் மாறாத்தன்மை. மனவயது என்பது ஒருவரது நுண்ணறிவின் நிலையையும் நுண்ணறிவு ஈவு என்பது அவரது நுண்ணறிவை அவருடைய வயது ஒத்தவர்களோடு ஒப்பிடப்படும் பொழுது உள்ள நிலையும் குறிப்பதாகும். நுண்ணறிவின் ஈவின் அளவு எப்பொழுதும் ஒப்பிட்ட அளவாகும். அதாவது கால வயது அதிகரிக்க 16 வயது வரை மன வயதும் உயர்கிறது. ஆகையால் நுண்ணறிவு ஈவு மாறுவதில்லை. மீத்திர குழந்தைகள் எப்பொழுதும் மீத்திரனுடனும் மந்த புத்தியுடைய குழந்தைகள் தொடர்ந்து மந்த புத்தியுடையதாகவும் உள்ளன. 16 வயதிற்கு பின் வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய செயலாற்றல் நுண்ணறிவு ஈவினால் ஏற்படுவது இல்லை, மாறாக அனுபவத்தினால் ஏற்படும் ஆற்றலாகும். அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் நுண்ணறிவு கெழுவின் மாறாத்தன்மை என்ற கருத்தையே சந்தேகத்திற்குரியதாக மாற்றியுள்ளது. ஹவுசிக் என்பார் 150 குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவை 2 வயது முதல் 18 வயது வரை தொடர்ந்து அளவிட்டு வந்ததில் 10 முதல் 30 புள்ளிகள் வரையில் மாற்றங்கள் நிகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார். பெய்லி, ரிச்சர்ட்ஸ் ஆகியோரது ஆய்வு முடிவுகளும் நுண்ணறிவு கெழுவின் மாற்றம் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளன. அளவிடப்படும் நுண்ணறிவு ஈவில் மாற்றம் ஏற்படுவதற்கான பல்வகை காரணங்களில் கீழ்கண்டவை முக்கியமானவை. 1. சோதனை நடத்தப்படும் சூழ்நிலைகள். 2. சோதனை நடத்தப்படும் காலங்களில் உடல் நலனிலும் மன நிலையிலும் எழும் மாற்றங்கள். 3. பயன்படுத்தப்படும் நுண்ணறிவு சோதனைகளின் சந்தேகமான நம்பகத்தன்மை. 4. அடுத்தடுத்த சோதனைகள் நடத்தும் பொழுது சோதனை உருப்படிகளோடு ஏற்படும் பரிச்சயம். 5. சோதனை தரங்கள் முழு அளவு உண்மையுள்ளதாக இல்லாமை. 6. நுண்ணறிவு சோதனைகளின் தன்மையில், அதாவது அவை எத்திறன்களை அளவிட முற்படுகின்றன என்பதில் காணப்படும் வேறுபாடுகள். 7. மன எழுச்சி, ஆளுமை பண்புகள் ஆகியவற்றில் எழும் மாறுதல்கள் ஆகியவை. எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளும் போது நம்பகத்தன்மை மிகுந்த பொருத்தமான நுண்ணறிவு சோதனையை, அதுவும் குழந்தைகளின் 7 லிருந்து 8 வயதுக்கு பிறகு பயன்படுத்தி நுண்ணறிவு ஈவை கணக்கிட்டால் அது பெருமளவு மாறாத்தன்மையுடன் திகழும் என்று கூறலாம். நுண்ணறிவு சோதனைகளின் பயன்கள். 1. நுண்ணறிவு சோதனைகள் மாணவர்களின் படிப்பு, தொழில் ஆகியவற்றில் வழிகாட்டவும் நெறிப்படுத்தவும் ஆசிரியர்களுக்கு பயன்படுகின்றன. 2. பள்ளியில் மாணவர் தேர்வுக்கு இவற்றை பயன்படுத்தலாம். மாணவருள் மீத்திறனுடையோர்களையும் பிற்பட்டோரையும் கண்டறிய இச்சோதனைகள் இன்றியமையாதனவாகும். 3. தற்காலத்தில் மாணவர்களை அவர்களது ஆற்றலின்படி வகைப்படுத்தும் முறை சிறந்ததாக கருதப்படுகிறது. இம்முறைப்படி ஒவ்வொரு வகுப்பிலும் 3 பிரிவுகள் இருக்கும். மீத்திறன் மிக்கவர்களை முதல் பிரிவிலும், சாதாரண நுண்ணறிவு உள்ளவர்களை 2வது பிரிவிலும், பின்தங்கிய மாணவர்களை 3வது பிரிவிலும் சேர்த்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக கல்வி புகட்டுவர். இம்முறையில் ஒவ்வொரு மாணாக்கரும் தன் நுண்ணறிவின் அளவுக்கு தகுந்தவாறு படிப்பில் முன்னேற முடியும். இம்முறையை கையாள நுண்ணறிவு சோதனைகள் பயன்படுகின்றன. 4. குழந்தைகளின் பள்ளி தேர்ச்சியில் பின்தங்கிய நிலைக்குரிய காரணத்தை அறிய நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்தலாம். 5. பல்வேறு தொழில்களுக்கு பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுக்க நுண்ணறிவு சோதனைகள் பயன்படுகின்றன. 6. கல்வி உளவியல் ஆய்வுகளில் நுண்ணறிவு சோதனைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. 7. மனநோய் மருத்துவமனைகளில் நோயை குணப்படுத்துவதற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை எந்த அளவுக்கு பயன் விளைவித்துள்ளது என்று அறிய நுண்ணறிவு சோதனைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 8. போர்படைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்க உதவுகின்றன. 9. ஒரு நாட்டின் அல்லது இனத்தாரின் நுண்ணறிவு நிலையை அளந்தறிய பயன்படுகின்றன. 10. மீத்திர மாணவர்களை கண்டறிந்து சிறப்பு பயிற்சியும் கட்டண சலுகைகள் அளிக்கவும் பயன்படுகின்றன. 11. மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சியை முன்கூட்டியே அறிய உதவுகின்றன. நுண்ணறிவு சோதனைகள் பயன்படுத்துவதன் குறைவுகள். நுண்ணறிவு சோதனைகள் ஒருவனது இயற்கையான மனத்திறனை மட்டும் அளவிடுகின்றன என்று உறுதியாக நம்மால் கூற முடியாது.
கல்வி நிலை, சூழ்நிலை பண்புகள், பயிற்சி போன்றனவும் இச்சோதனைகளில் ஒருவன் பெறும் வெற்றியின் அளவை நிர்ணயிப்பதில் ஓரளவேனும் பங்கு பெறுகின்றன. நுண்ணறிவுள்ளோர் ஆர்வக்குறைவினால் இச்சோதனைகளில் முழு ஈடுபாட்டற்று செயற்படக்கூடும். நுண்ணறிவு சோதனைகளில் அமைக்கப்பட்டுள்ள உருப்படிகள் இவற்றை ஆக்கியோரது சமூக பொருளாதார நிலையினை ஓரளவேனும் சார்ந்திருக்கும். இந்நிலைகளினின்று மாறுபட்ட நிலையில் வாழ்ந்து வரும் குழந்தைகளால் சோதனைகளில் தம் நுண்ணறிவுக்கேற்ற வெற்றியினை பெற இயலாது. இக்குறைபாட்டை நீக்க பண்பாடு தொடர்பற்ற கல்ச்சர் ஃப்ரீ நுண்ணறிவு சோதனைகளும் பல்வேறு பண்பாடுகளுக்கு பொதுவான கிராஸ் கல்ச்சர் நுண்ணறிவு சோதனைகளும் பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவனை பற்றிய முழு அறிவை ஆசிரியர் பெற நுண்ணறிவு சோதனைகளுடன் நாட்டச் சோதனைகள், ஆளுமை சோதனைகள், மனப்பான்மை சோதனைகள் ஆகியவற்றையும் பயன்படுத்துவது மிக அவசியமாகும். பண்பாட்டு தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகள் கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட். பொதுவாக பல நுண்ணறிவு சோதனைகளில் இடம்பெறும் உருப்படிகள் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் சோதனையை உருவாக்கியவர் சார்ந்திருக்கும் காணப்படும் பண்பாட்டு தாகத்தை ஓரளவேனும் பெற்றிருக்கும். இப்பண்பாடு சமூக பொருளாதார நிலை நின்று மாறுபட்ட நிலைகளில் வாழ்ந்து வளரும் குழந்தைகளால் இத்தகைய நுண்ணறிவு சோதனைகளில் தம் நுண்ணறிவுக்கேற்ற வெற்றியினை பெற இயலாது. தவிர நுண்ணறிவு சோதனைகள் விரைவாக செய்து முடிக்கும் தன்மையை வலியுறுத்துகின்றன. ஆனால் போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்காத பண்பாட்டு சூழ்நிலைகளில் வளரும் குழந்தைகள் விரைவாக செய்து முடித்தலை உயர்ந்த பண்பாக மதிக்க கற்றுக்கொள்ளாததால் நுண்ணறிவு சோதனைகளில் அவர்கள் அதிக வெற்றி பெற முடிவதில்லை. எனவே ஒரு நுண்ணறிவு சோதனைக்கு உட்படும் பல்வேறு பண்பாட்டு சூழ்நிலை சார்ந்த குழந்தைகளுக்கிடையேயும் ஒரே பண்பாட்டை சார்ந்த போதிலும் முன்னேறிய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட பண்பாட்டு உட்குழுக்களை சார்ந்தவர்களுக்கிடையேயும் திறனடைவில் பெருத்த வேறுபாடு காணப்படுகிறது. இவற்றை போக்கும் விதமாக எல்லா பண்பாட்டினருக்கும் பயனுடைய பண்பாட்டு தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கேட்டல் என்பார் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனையும் ரேவன் என்பாரது உருவ அமைப்பு தொடர்பு சோதனையும் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிக்ஸ் இத்தகைய பண்பாட்டு தொடர்பற்ற சோதனைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். முடிவுரை. நுண்ணறிவு என்பது ஒரு மனிதனின் கற்றல் திறன், நிலைமைகளுக்கு ஏற்ப சமயோஜிதமாக செயல்படும் திறன், சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கிய மன ஆற்றலாகும். வயது வளர வளர குழந்தைகளின் மன வளர்ச்சியும் அதிகரித்து முதிர்ச்சி நிலையை எட்டுகிறது. இதனை அக்குழந்தையின் மன வயது என்கிறோம். ஒருவனது மன வயதுக்கு உடலின் கால வயதுக்கும் இடையேயான விகிதமே நுண்ணறிவு கெழு எனப்படுகிறது. நுண்ணறிவு கெழு நிலைத்தன்மை கொண்டு விளங்குகிறது. நுண்ணறிவின் அமைப்பை விளக்க முற்படும் பல்வேறு உளவியல் கோட்பாடுகளில் தர்ஸ்டனின் குழுக்காரணிகள் கொள்கையும் கில்போர்டின் கோட்பாடும் தலை சிறந்தவைகளாக கருதப்படுகின்றன. ஆல்பிரட் பினேவை தொடர்ந்து பல உளவியலாளர்கள் நுண்ணறிவினை கண்டறியும் சோதனைகளை வடிவமைத்துள்ளனர். இவற்றின் பல சொற்சோதனைகளாகவும் சில செயற்சோதனைகளாகவும் உள்ளன. இன்று ஒருவரது நுண்ணறிவை மதிப்பிட ஒற்றை சோதனையை பயன்படுத்துவதை விட சோதனை தொகுப்பினை உபயோகிப்பதே மிகவும் பொருத்தம் என கருதப்படுகிறது. சோதனை தொகுப்புகள் தனிநபருக்கோ குழுவினருக்கோ பயன்படுத்தும் விதமாக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இன்று பண்பாட்டு தாகமற்ற எழுத்து வடிவிலான சோதனைகளும் நடைமுறைக்கு வந்துள்ளன. தற்போது நுண்ணறிவு என்பதை அறிதிறனோடு தொடர்புடைய மன வளர்ச்சி என்று மட்டுமே கருதாமல் மன எழுச்சி நுண்ணறிவு, சமூக நுண்ணறிவு என்று பன்முகம் கொண்டதாக உளவியலாளர்கள் சித்தரிக்கின்றனர். பயிற்சி வினாக்கள். முதலாவது வினா, நுண்ணறிவு என்றால் என்ன? விடை பகுதி 14-2. இரண்டாவது கேள்வி, நுண்ணறிவு என்பதற்கு பொருத்தமான வரையறை தரவும். விடை 14-3. மூன்றாவது கேள்வி, நுண்ணறிவாளனுடைய பண்புகள் யாவை? விடை 14-4. ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கொள்கையை விவரித்து இதன் பண்புகளை பட்டியலிடுக. விடை 14-5-2.
தர்ஷ்டனின் குழு காரணி கொள்கை விவரித்து இதன் பண்புகளை குறிப்பிடுக. 14, 5, 4 மற்றும் 14, 5, 4, 1 கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பை விளக்கி இதன் கல்வி தாக்கங்களை குறிப்பிடுக. விடை 14, 5, 5 மற்றும் 14, 5, 5, 1 ஏழாவது கேள்வி, சிறி குறிப்பு வரைக. முதலாவது, நுண்ணறிவு தொடர்பான ஒற்றை காரணி கொள்கை. விடை 14, 5, 1 இரண்டாவது, நுண்ணறிவு கெழுவின் நிலைத்த தன்மையும் அதன் ஏற்ற இறக்கமும். விடை 14, 9, 3 மூன்றாவது கேள்வி, நுண்ணறிவும் சூழ்நிலை செல்வாக்கும். விடை 14, 1, 12 நான்காவது, அளவிடப்படும் நுண்ணறிவு ஈவில் மாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்கள். விடை 14, 9, 3 ஐந்தாவது கேள்வி, நுண்ணறிவு கெழுவின் மாற்றுத்தன்மை. விடை 14, 9, 3 முதல் 10 மட்டும். எட்டாவது கேள்வி, நுண்ணறிவு சோதனைகளின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் விவரித்து ஒரு குழந்தையின் நுண்ணறிவு ஈவை எவ்வாறு கணக்கிடுவர் என்பதையும் விளக்கவும். விடை 14, 7, 1 மற்றும் 14, 7, 2 மற்றும் 14, 7, 3 மற்றும் 14, 7, 4 மற்றும் 14, 7, 4 மற்றும் 14, 7, 5 ஒன்பதாவது கேள்வி, மனவயது என்பது வரையறு. விடை 14, 7, 3 பத்தாவது கேள்வி, நுண்ணறிவு ஈவு என்பதை வரையறு. விடை 14, 7, 4 சிறு குறிப்பு வரைக. முதலாவது, நுண்ணறிவையும் சோதனைகளின் பயன்களும் குறைபாடுகளும். விடை 14, 10 மற்றும் 14, 11 நான்காவது, பண்பாடு தொடர்பற்ற சோதனை. விடை 14, 12 ஐந்தாவது, சொற்சோதனைகளும் செயற்சோதனைகளும். விடை 14, 8, 2 பனிரெண்டாவது கேள்வி, நுண்ணறிவு தொகுதி சோதனைகளின் தன்மைகளை விவரித்து நிறை குறைகளை குறிப்பிடுக. விடை 14, 8, 1 மற்றும் 14, 8, 1, 1 மற்றும் 14, 8, 1, 1 மற்றும் 14, 8, 1, 2 பதிமூன்றாவது கேள்வி, நுண்ணறிவு செயற்சோதனைகளின் குறைபாடுகள் யாவை? விடை 14, 8, 2, 1 பதினான்காவது கேள்வி, சிறு குறிப்பு வரைக. முதல் கேள்வி, நுண்ணறிவு பரவலும் மாந்தர்களின் வகைப்பாடும். விடை 14, 9, 1 இரண்டாவது கேள்வி, நுண்ணறிவு வளர்ச்சி. விடை 14, 9, 2 மூன்றாவது கேள்வி, செயற்சோதனையை பயன்படுத்தும் சூழ்நிலைகள். விடை முதலாவது, மொழியறிவு அற்ற சிறு குழந்தைகள், எழுத்தறிவற்ற பழங்குடி மக்கள், கண் பார்வையற்றோர், மொழி அறிவு குறைந்து காணப்படுவோர் போன்றோரின் நுண்ணறிவினை அளந்தறிய முற்படுதல். இரண்டாவது, மொழி அறிவற்றவர்களுக்கு